ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அவுட் ஜெனரல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹெச்டிஎம்எல் பேஜில் பேக்ரவுண்ட் கலர், அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட் சைஸ் வந்து எப்படி ஈஸியாக மாற்றலாம், அதை பற்றி தான் பார்க்க வரோம். அது மட்டும் இல்லாமல் போன அஞ்சு வீடியோவில் நம்ம பார்க்காத ஒரு டேக் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ரன்னிங் டிஸ்பிளேயாக மாற்ற போகிறது, அந்த டேகை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் ஜேஎஸ்பின்ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே இந்த டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் மேலே சிஎஸ்எஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாடிக்கான பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, அங்கே வந்து பாடின்ட்டு லெட்டர் எழுதிக்கோங்க, பாடின்னு டைப் பண்ணிக்கோங்க, BODY. ஸோ பிராஸ்லி ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மைனஸ் கலருன்ட்டு போட்டு கோலின் போட்டு உங்களுக்கு தேவையான கலர் என்னவோ அதை எழுதிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கை ப்ளூன்னு தந்து பார்க்கலாம். ஸோ ஸ்கை ப்ளூ தந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்கை ப்ளூவாக மாறிச்சு. ஸோ அந்த டேக் முடிஞ்சோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆஃப் கோலின் போட்டு அந்த டேக் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பேராகிராஃப் இருக்குல்ல, ஐ லவ் ஆஃப் போயில் அந்த மாதிரி, அந்த பேராகிராஃபோட சைஸ் வந்து மாற்றணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்காக பி என்ற டேக் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிராஸ்லி பேக்கெட்டுக்குள்ளே ஃபாண்ட் மைனஸ் சைஸ் கோலின். ஸோ உங்களுக்கு தேவையான சைஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20 pixel தரேன். ஸோ 20 pixel வந்து சைஸ் வந்து மாறுது பார்த்திங்களா. ஸோ 30x30 அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான், இப்படி தான் சைஸ் மாற்றுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓஎல் அதாவது ஆர்டர் லிஸ்ட்டுக்கான சைஸ் வந்து எப்படி மாற்றலாம். ஸோ எந்த சைஸ் மாற்றினா, எந்த ஃபாண்ட் சைஸ், எந்த பேக்ரவுண்ட் கலர், எந்த கலராக இருந்தாலும் எதுக்கு மாற்றணுமோ அந்த டேக் யூஸ் பண்ணிட்டு கீழே வந்து பிராஸ்லே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையானது எழுதிக்கோங்க. அப்போ வந்து அவுட்புட்டில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓஎல் அவுட் ஃபாண்ட் சைஸ் வந்து 40 pixel தந்திருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா 40 pixel காமிக்குது ஃபாண்ட் சைஸு. ஸோ அப்புறம் H1 H2 வந்து பேடிங் மாற்றலாம். ஸோ H1 H2 போட்டு பேடிங்னு டைப் பண்ணிட்டு கோலின் போட்டு ஜி. ஸோ 20 pixel போடும். ஸோ பார்த்தீங்களா கீழே இறங்கியிருக்கு அந்த கவுபெல்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் சிஎஸ்எஸில் வந்து ஈஸியாக மாற்றுறது. ஸோ நான் போன அஞ்சு வீடியோவில் சொல்லாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு தான் நான் இந்த அஞ்சு வீடியோவில் சொல்ல. ஸோ அதுக்கு வந்து நான் டேக் வந்து மார்க்கியோன்ற டேக் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதை வந்து போன அஞ்சு வீடியோவில் நான் சொல்லலை. ஸோ இப்போ சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து மார்க்கியோன்ற டேக் வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வந்து டிஸ்பிளேவாக மாற்ற நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடியும் பின்னாடி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெல்கம் டு அவுட்டோன்னு போடலாம். ஸோ டேக் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன் மார்க்கியோ. ஸோ இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி, இப்போ வந்து இதை வந்து ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கியோன்ற ஸ்பெல்லிங் வந்து தப்பு. மார்க்கியோ ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா MARQUEE தான். ஸோ இப்போ அந்த டேக் வந்து கரெக்டாக போட்டதுனால பாருங்கள், மேலே வந்து டிஸ்பிளே ஆகுது ஹவு டு. ஸோ இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுலாம் சிஎஸ்எல். இந்த மாதிரி தான் ஈஸியாக வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணணும்.